வணக்கம் உத்திகள் கொண்டு உயரம்ொட சீரியஸில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூட் அதாவது எல்லா போட்டித் தேர்வுலையும் அந்த ஆப்டிடியூட் கொஷின்ஸை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அதாவது முக்கியமாக டிஎன்பிஸில் இருபத்தஞ்சு கேள்விகள் பொதுவாக கேட்குறாங்க குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி தேர்வுகளில் கேட்குறாங்க இந்த ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங் படித்தவங்க ஈஸியாக போட்டுருவாங்க அந்த இருபத்தஞ்சு கொஷின்ஸு மற்றபடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து நீங்கள் அது எப்படி டெரவ் பண்ணீங்க அந்த டெரிவேஷனோ இல்லை ஃபார்முலாவோ நீங்கள் எப்படி அந்த ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா யாரும் கேட்க போகிறது அந்த நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் பட் இந்த குவான்டிட்டேட்டிவ் பொறுத்த பொறுத்தளவுக்கு எவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம் அதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக தான் அது வந்து நமக்கு அந்த செக்ஷன் அந்த அப்படி செக்ஷன் வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண முன்னா டேக்கிள் பண்ண முடியும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எடுக்கலாம் இல்லை என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இதை எல்லாேருமே ஸ்கிப் பண்ணுவாங்க இந்த ஏரியா வந்து ஸ்கிப் பண்ணுறதுனால கட் ஆஃப் வந்து ரீச் ஆகாமல் திணறிட்டு இருப்பாங்க இருபத்தஞ்சி கேளு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை இந்த ஏரியா நம்ம எப்படினாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கட் ஆஃபில் வந்து மேபி நீங்கள் ஒரு பத்து கொஷின் கூட இருந்தால் நம்ம கிளியர் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற போது இந்த ஏரியா தான் நிறைய பிச்சுட்டு போயிருக்கோம் அதனால் நீங்கள் இந்த ஏரியா அதாவது ஆப்பிடோ ஏரியாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அது அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி ஒரு பத்து சம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் போட்டு பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா தான் அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் நீங்கள் பண்ணும்போது வரும் அங்கே போய்ட்டு இருந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது ஃபார்ம்லாவோ அல்லது வந்து கன்வென்ஷியல் டைப் ஆஃப் அப்ரோச் இருந்தாலும் ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு கொஷினிங்கேயே அரை நேரம் ஆகும் நீங்கள் ஒன்றுமே தெரில அப்படின்னா அதனால் இந்த ஏரியாவை கொஞ்சம் கவனமாக ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷன் தான் ஆப்டியூட் మీం నా స